கம்பேரிசன் வந்து நம்ம கிளியரா தெரிஞ்சுப்போம். உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர் மெய் எழுத்துக்கள் இந்த மூணுமே வந்து ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கு. ஆயுத எழுத்து தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. ஓகே, அதே மாதிரி சில எழுத்துக்கள், இந்த ரெண்டு எழுத்துக்கள் சம்ஸ்கிருதத்துல மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இருக்கு. ஏ ஓ இங்க வந்து ஏக்கும் ஓக்கும் குறில் எழுத்துக்கள் தமிழ்ல இருக்கு, ஆனா சம்ஸ்கிருதத்துல வந்து குறில் எழுத்துக்கள் இல்லை இந்த ரெண்டுத்துக்குமே. அடுத்த வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு எழுத்துக்கள் சம்ஸ்கிருதத்துல இல்ல, ஆனா மூணு எக்ஸ்ட்ரா எழுத்துக்கள் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. ஹரிஹோம், எல்லாருக்கும் வணக்கம். சம்ஸ்கிருத எழுத்து முறையை நாம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ இது வந்து தேவநாகரி ஸ்கிரிப்டை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அந்த நார்மலாக வந்து அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து மேலே கோடிட்ட மாதிரி தான் இருக்கும், எல்லாமே அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஹேங் தொங்குற மாதிரி தான் இருக்கும். பட் நாம் வந்து இந்த கோர்ஸ்க்கு வந்து மற்ற தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நம்ம வந்து கொடுக்குறோம். பட் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து நீங்கள் தேவநாகரி ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அது வந்து லாங் டைமுக்கு வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் ஆகும். சம்ஸ்கிருதத்துக்கு இல்லை அப்படின்னாலும் மற்ற மொழிகளுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இந்த ஹாஃப் அன் அவர் செஷனில் வந்து அந்த தேவநாகரி ஸ்கிரிப்டை வந்து குயிக்காக எவ்வளோ முடியுமோ செக்ஷன் பை செக்ஷனாக நம்ம பார்க்கலாம். பட் ஒரு செஷனில் முடியாது, ஒரு ரெண்டு மூணு வாரம் நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு ஹாஃப் அன் அவராக நம்ம வந்து பார்க்கலாம். பட் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் அவர் என்ன பண்ணமோ, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் என்ன கற்றுக்க போகிறோமோ, அது ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் வந்து ஒரு முறையாவது அதை எடுத்து நீங்கள் வந்து எழுதி பாருங்கள், இல்லை வந்து அதை உச்சரித்து பாருங்கள். ஸோ அப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது ஃப்ளூயண்ட்டாக வர ஆரம்பிக்கும். ஓகே, அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்பவே கஷ்டமான ஸ்கிரிப்ட் அப்படின்னு இல்லை. இந்த ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் வந்து எவ்ரிடே வந்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னாலே 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்து கம்ஃபர்டபுள் ஆகிடுவீங்க. ஸோ அது வந்து டஃப்பான ஸ்கிரிப்ட் அப்படின்னு இல்லவே இல்லை. ஓகே, ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வந்து எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தா சம்ஸ்கிருதத்துல வந்து என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ்ல என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். சம்ஸ்கிருத எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்ல என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுல வந்து என்னென்ன எழுத்துக்கள் வந்து சம்ஸ்கிருதத்துல இருக்கு, தமிழ்ல இருக்கிறது என்ன சம்ஸ்கிருதத்துல இருக்கு, அதே மாதிரி தமிழ்ல இருக்கிறது என்ன சம்ஸ்கிருதத்துல இல்லை, அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது என்ன தமிழ்ல இல்லை. ஸோ இது மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து மற்ற டாபிக்ஸ்க்கு நம்ம வந்து நான் கம்பேர் பண்ணுறதால எதுவுமே எந்த மொழியை நான் வந்து உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு நான் கம்பேர் பண்ணலாம், அப்படி கம்பேர் பண்ணல. இந்த எழுத்து கற்றுக்கிறதுக்காக நான் வந்து இதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஸோ தமிழில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தமிழில் வந்து உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், அதே மாதிரி ஆயுத எழுத்து. ஸோ 4 கேட்டகரியாக நம்ம வந்து பிரிச்சிருப்போம், நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அஇன்னு வர்றது வந்து உயிர் எழுத்துக்கள், காங்காச்ச அப்படின்னு வர்றது வந்து மெய் எழுத்துக்கள், கக்கா கி அது மாதிரி கலந்து வர்றது வந்து உயிர்மெய் எழுத்துக்கள், அதே மாதிரி ஆயுத எழுத்துனா 3 புள்ளி வச்ச எழுத்து அக் அப்படின்னு சொல்லுவது ஆயுத எழுத்து. ஸோ தமிழில் வந்து இந்த 4 வகைகள் இருக்கு. சம்ஸ்கிருதத்தில் என்னென்ன இருக்கு அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் இருக்கு, அஇ வந்து சம்ஸ்கிருதத்துலேயும் இருக்கு. மெய் எழுத்துக்கள் அப்படின்னா காங்காச்சானியா அதுவும் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, உயிர்மை எழுத்துக்களும் இந்த சம்ஸ்கிருதத்தில் வந்து இருக்கு, ஆயுத எழுத்து சம்ஸ்கிருதத்தில் இல்லை. ஸோ இது வந்து இந்த கம்பேரிசன் வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுப்போம். உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள் இந்த மூணுமே வந்து ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கு, ஆயுத எழுத்து தமிழில் மட்டும்தான் இருக்கு. ஓகே, அதே மாதிரி சில எழுத்துக்கள் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு ஆனால் தமிழில் இல்லை. என்ன அது? அனுஸ்வார, அதே மாதிரி விசர்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 எழுத்துக்கள் இருக்கு. அது வந்து தமிழில் இல்லை ஆனால் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது எழுத்து வகைகளை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஹை லெவலாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரி ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கு. ஆயுத எழுத்து தமிழுக்கு மட்டும்தான் இருக்கு, சம்ஸ்கிருதத்தில் இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. அதே மாதிரி அனுஸ்வாரா விசர்கா இந்த 2 எழுத்துக்கள் சம்ஸ்கிருதத்தில் மட்டும்தான் இருக்கு, தமிழில் இல்லை. ஸோ இது கிளியரா? நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு கேட்டகரியும் நம்ம எடுத்து அந்த எழுத்துக்களை வந்து விரிவாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ மேபி இன்னைக்கு வந்து டைம் இல்லாததுனால வெறும் உயிர் எழுத்துக்கள் மட்டும்தான் பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல வந்து மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் ஒவ்வொன்றா நம்ம வந்து இது மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம கற்றுப்போம்.
அதே மாதிரி எப்படி எழுதுறது அப்படிங்கறத நம்ம வந்து கத்துப்போம். ஓகே, சோ உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து தமிழ் எழுத்துக்களை வந்து குறில் நெடில் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருக்கேன். ஸோ அ இ வந்து சிங்கிளா எழுதாம ரெண்டு காலத்துல வந்து குறில் அப்படின்னு நெடில்னு சொல்லி எழுதியிருக்கேன். எப்படி அ இ உ அப்புறம் ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. ஸோ இது வந்து தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அதே வந்து சம்ஸ்கிருதத்துல எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ சம்ஸ்கிருதத்துலயும் வந்து குறில் நெடில் அந்த வித்தியாசம் இருக்கு. குறில் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு மாத்திரை காலத்துல உச்சாரிக்கிற எழுத்து தான் வந்து குறில். ஒரு செகண்ட்ல சொல்றது அ அப்படிங்கிறது, நெடில் அப்படிங்கிறது ரெண்டு மாத்திரை காலம் அதுக்கு தேவைப்படும். எக்ஸாம்பிள் அ அப்படின்னு சொல்லி ரெண்டு நொடி, நொடின்னு சொல்ல முடியாது, பேசிக்கா குறிலை விட டபுள் டைம் லாங்கரா வரும். ஸோ அந்த வித்தியாசம் நமக்கு தெரியும் குறில் நெடில்னு சொல்லிட்டு. அதே தான் வந்து சம்ஸ்கிருதத்துலயும் இருக்கு. அதை வந்து ஹ்ரஸ்வஹா தீர்கஹா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹ்ரஸ்வஹா அப்படின்னா குரில், தீர்கஹா அப்படின்னா நெடில். ஹ்ரஸ்வஹா அப்படின்னா ஒரு மாத்திரை காலத்துல உச்சாரிக்கக்கூடிய எழுத்துக்கள், தீர்கஹா அப்படின்னா ரெண்டு மாத்திரை காலத்துல உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். இப்போ கம்பேர் பண்ணா கம்பேர் பண்ணலான்னு பார்த்தா, இப்போ அ அ இ உ ஊ இந்த மூணுமே, இந்த ஆறு லெட்டர்ஸுமே வந்து சமஸ்கிருதத்துலயும் இருக்கு. அ அ இ உ ஊ. ஓகே, அதே மாதிரி ஏ ஓஓ, இங்க வந்து ஏக்கும் ஓக்கும் குறில் எழுத்துக்கள் தமிழ்ல இருக்கு, ஆனா சம்ஸ்கிருதத்துல வந்து குறில் எழுத்துக்கள் இல்லை. இந்த ரெண்டுத்துக்குமே, இந்த ரெண்டுத்துக்குமே வந்து நெடில் தான் இருக்கு. ஸோ எங்கெல்லாம் ஏ வருதோ அது எல்லா, இந்த எல்லா ஏவும் வந்து நெடிலா தான் உச்சரிக்கணும். எக்ஸாம்பிள் வெங்கடேஷா அப்படின்னு சொல்லுவோம், பட் இங்க வந்து வெங்கடேஷா அப்படின்னு தான் வரும். ஸோ எங்கெல்லாம், ஏன்னா அந்த குறில் எழுத்து இல்லை இங்க சம்ஸ்கிருதத்துல. ஸோ அதனால குறில் இல்லாத இல்லை அப்படிங்கிறதால அதை வந்து உச்சரிக்கவே முடியாது, அதை வந்து நெடிலா தான் உச்சரிக்கணும். ஸோ அதனால சம்ஸ்கிருதத்துல வந்து ஏ ஐ ஓ ஔ எல்லாமே நெடில் தான், அங்கே குறில் எழுத்தே இல்லை. ஸோ இப்போ நீங்க வந்து மேபி நீங்க வந்து ஒரு முறை தமிழ்ல தமிழ்ல நிறைய பெயர்கள்ல வந்து ஏவோ ஓவோ நீங்க இருக்கும். ஸோ அது மாதிரி பெயர்கள் எடுத்து ஒரு முறை வந்து நெடிலா வந்து உச்சரிச்சு பாருங்க. எக்ஸாம்பிள் வெங்கடேஷா, அதே மாதிரி ஓல ஒரு சில பெயர்கள் வரும். பட் இப்போதைக்கு என்னால் ஞாபகம் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல, பட் உங்களுக்கு தெரிஞ்சா மேபி நீங்க அந்த சேட்ல நீங்க அனுப்புங்க, பார்ப்போம். பட் இது என்னன்னா, அந்த அது பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி சொல்லலை, பட் என்னன்னா அந்த எழுத்து இல்லைங்கிறதால நம்ம நெடிலா உச்சரிக்கிறோம், அவ்வளோதான் அங்கே வித்தியாசம். அதனால எங்கேயுமே வந்து ஏவோ ஓவோ குறிலா உச்சரிக்கவே கூடாது, நெடிலா தான் உச்சரிக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்த வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு எழுத்துக்கள் சம்ஸ்கிருதத்துல இல்லை, ஆனா மூணு எக்ஸ்ட்ரா எழுத்துக்கள் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. என்னன்னா ஊ ஊக்கு அப்புறம் ரு ரு லு அப்படின்னு மூணு எழுத்துக்கள் நடுவில் இருக்கு. இந்த லு வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற லெட்டர் கிடையாது, அது ரொம்ப ரேரா தான் அந்த லெட்டர் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால வந்து என்ன எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், பட் அதனுடைய யூசேஜ், அந்த யூசேஜ் அதிகமா இருக்காது. பட் ரு ரு அதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. இது வந்து இது எப்படின்னா, ரு அப்படின்னா ரூ அப்படின்னு சொல்லக்கூடாது, ரீன்னு சொல்லக்கூடாது. ரு ரெண்டுத்துக்கும் நடுவில் வரும் ரு ரு, அது அந்த வைப்ரேஷன் வரும், அந்த வைப்ரேஷன் மாதிரி கேட்கும். அதை வந்து குறிலா உச்சரிக்கலாம், அதே மாதிரி நெடிலாவும் உச்சரிக்கலாம், ரு ரு அது மாதிரி. லு அப்படின்னா லு லூ அப்படின்னு லா லா சவுண்ட் கேட்கக்கூடாது, லா மாதிரி தான் இருக்கும், பட் வந்து லூவும் இல்லை, அது வந்து லீயும் இல்லை, லு லு அப்படின்னு வரும். பட் அது ப்ரொனன்சியேஷன் பெர்ஃபெக்டா வரல அப்படின்னாலும் பரவாயில்லை. ஸோ இப்போதைக்கு ரு ரு லு இந்த மூணு எழுத்துக்கள் புதுசா இருக்கு. அதுல வந்து ரு ரு இந்த ரெண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அதிகமாக ஃப்ரீக்வெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய எழுத்துக்கள், இது எழுத்து வந்து அதிகமாக இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஷார்ட் எக்ஸசைஸ், அந்த எல்லா எழுத்துக்களையும் வந்து ஒரு முறை நாம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கலாமா, ஆல இருந்து அவ் வரைக்கும். ஆ இ இ உ உ
பர்ஃபெக்ட். ஓகே, ஔ இல்ல, ஔ நெடில தான் வரும். எஸ். ஓ எஸ். ஆ இ இ உ உ ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ. ரு ரு அங்க குறிலுக்கும் நெடிலுக்கும் வித்தியாசம் அதிகமா தெரியல. ரு ரு ஓகே. அதே மாதிரி லு அந்த எழுத்துக்கு வந்து நெடில் இல்லை, அது வந்து வெறும் குறியல் எழுத்து மட்டும்தான் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி ஏ ஐ ஓ ஔ இந்த நாலத்துக்கும் நெடில் நெடில் மட்டும்தான் இருக்கு, குறியல் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து கிளியர் நினைக்கிறேன். இப்போ இது வந்து எழுத்துக்கள் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ தமிழில் எழுதுறது வந்து இது மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரு ருக்கு மட்டும் அந்த ரூ போட்டு மேலே அப்பாஸ்ட்ரோபி போட்டிருக்கோம். நீங்கள் தமிழ் ஃபாண்ட் எங்கே ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, லூக்கு வந்து லூ போட்டு மேலே அப்பாஸ்ட்ரோபி இருக்கும். மற்ற எழுத்துக்கள் எல்லாமே வந்து தமிழுக்கு ஈக்குவலண்ட் எழுத்துக்கள் இருக்கு. அ இ உ அதே மாதிரி ஏ ஐ ஓ ஔ எல்லாத்துக்கும் எழுத்துக்கள் இருக்கு. இந்த ரு லு மட்டும் தமிழில் இல்லைங்கிறதால இது மாதிரி ஒரு நொட்டேஷன் போட்டு நம்ம அதை வந்து குறிக்கிறோம். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து ரோமன் ஐஏஎஸ்டி ஃபார்மேட் படிக்கணும் அப்புறம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நெடில் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே வந்து மேலே வந்து கோடு போட்டிருக்கோம். ஆ ஏ அப்படின்னா ஆ, அதே மாதிரி ஏ போட்டு மேலே கோடு போட்டிருந்தா அது வந்து ஆ தீர்க்கம், அது நெடில் எழுத்து. ஐ போட்டிருந்தா இ, ஐ போட்டு மேலே கோடு இருந்தால், ஐ போட்டு டாட் இருந்தால் குறில், ஐ போட்டு கோடு இருந்தால் நெடில். எல்லாத்துக்கும் கோடு இருந்தால் நெடிலாக வரும். யு போட்டு மேலே கோடு இருந்தால் ஊ. அதே மாதிரி ஆறு போட்டு புள்ளி வச்சிருந்தா, கீழே வந்து புள்ளி வச்சிருந்தா அது வந்து ரு. அதே மேலே கோடு போட்டிருந்தா அது வந்து நெடில் ரு. லூக்கு வந்து எல்லு போட்டு கீழே புள்ளி வச்சிருக்கோம். அதே மாதிரி ஏஐஓ ஔ, இது வந்து இ ஏஐஓ ஏயு அப்படின்னு நொட்டேஷன்ஸ் இருக்கு. பட் இது வந்து இன்கேஸ் நீங்கள் ஐஏஎஸ்டி ஃபார்மேட் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேவநகிரி என்ன, இந்த எல்லோ லெட்டர்ஸ் எல்லாமே தேவநகிரி லெட்டர்ஸ். ஸோ தேவநகிரி லெட்டர்ஸ் நீங்கள் எழுத பழகணும், அதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஆல்ரெடி அந்த ஒரு செஷன் இருக்கு. உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த செஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த ஓவல்ஸ் எல்லாமே வந்து இதில் கவர் ஆயிருக்கும். ஸோ அது எப்படி எழுதுறது அப்படிங்கிறது வந்து கிளியராக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள், ஆவை எப்படி எழுதுறதுங்கிறது வந்து இங்கே எழுதிய காமிப்போம். எக்ஸாம்பிள், எப்படியெல்லாம் ஸ்ட்ரோக்ஸ் எப்படி போடணும், எப்படி எழுதணுங்கிறது. ஸோ என்ன கேட்டால் நீங்கள் வந்து தேவநகிரி கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து தரவா பாருங்கள். இந்த எல்லா லெட்டர்ஸுமே வந்து ஒரு முறை நீங்கள் வந்து எழுதி பழகுங்க. என்ன கேட்டால் நீங்கள் எவ்ரிடே வந்து இந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் எவ்ரிடே ஒரு முறையாவது எல்லா லெட்டர்ஸையும் வந்து எழுதி பார்த்துருங்க. அதை சொல்லி சொல்லி எழுதுங்க, அப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ ஒரு முறை இந்த வீடியோவை பாருங்கள். இந்த பார்த்தோம் அதில் வந்து கொஷின்ஸ் இருந்தாலோ இல்லை வந்து எனக்கு வந்து மறுபடியும் இந்த செஷன் வந்து எனக்கு வேணும், இந்த செஷனை மறுபடியும் எடுங்க அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இதோடு நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் இன்னைய செஷனை. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம மற்ற எழுத்துக்களையும் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த மெழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள், அதில் வந்து எப்படி கம்பேரிசன் வரும், அதில் எப்படி உச்சாரணையெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தது ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ தவ நாம கிம், உங்களுடைய பெயர் என்ன. ஸோ மம நாம அசோகா, என் பெயர் அசோக். ஸோ அந்த வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன், அவள், அது அப்படிங்கிறது மூணுத்துக்கும் அந்த வேர்ட்ஸ் பார்த்தோம். சஹா, சா, தத் அப்படின்னு. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து லிட்ரலி நீங்கள் வந்து நிறைய சென்டென்சஸை நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அதையும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதே மாதிரி லெட்டர்ஸ், இந்த உயிர் எழுத்துக்கள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து ஒரு 1 or 2 எக்ஸசைசஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து டைப் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுறதை விட நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை பேசி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா அந்த உச்சரிப்பு கரெக்டாக இருக்காங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம்.
ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன பிரார்த்தனையோட முடிச்சுக்கலாம். ஓம் சர்வே பவந்து சுகினஹா, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்க பாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓகே, தன்யவாதஹா, நன்றி, வணக்கம்.